வணக்கம் நண்பர்களே, ஸ்கவுட் ஜேசன் யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். முக்கியமாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எங்களுடைய ஸ்கவுட் லைஃப்பில் வந்து நாங்கள் நிறைய ட்ரிப் போயிருப்போம், நிறைய ஹைக்கிங் போயிருப்போம், நிறைய கேம்ப் போயிருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு உங்களோட ஆஃபீஸில் இருந்த வீக்கெண்ட் அந்த பெரிய லீவுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ஹைக்கிங் ட்ரிப்ஸ் எல்லாம் போவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வளமையை போல் மாறாக கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அந்த கடையில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட்டில் சாப்பாடு இருக்குது, அது உண்மை தான். ஆனாலும் எங்களுடைய நாவிற்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டான சாப்பாடு கிடைக்காது. அது நேரம் நாங்கள் ஒரு மலை உச்சிக்கு போய் கொண்டிருக்கோம், அந்த நேரம் எங்களுக்கு வந்து ஒரு தாகம் எடுக்குது, டீ குடிக்கணும் போல் தோணுது, சாப்பிடணும் போல் தோணுது. அந்த நேரத்தில் வந்து கையில் வந்து சாப்பாடு இருக்கிறது நம்ம செஞ்சு சாப்பிடணும். அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். எங்களுடைய ஸ்கவுட் லைஃப்பை பொறுத்த வரையில் நாங்கள் கேம்பிங் அல்லது ஹைக்கிங் போகிற நேரம் நான் இப்போ காட்டக்கூடிய இந்த பொருள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும், உங்களுக்கு கை கொடுக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய இந்த கையில் இருக்க ஒரு அழகான ஒரு சிறிய வகையான சின்ன ஒரு குக்கர். இந்த குக்கர் வந்து கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் மாதிரி தான் இருக்கும். இந்த குக்கரை வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி முறையில் கால்களை வந்து மடக்கி வைக்கலாம். ஸோ ஈஸி ஃபோர்டபுள், பொக்கெட்டில் போட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு குக்கர் ஒன்று. அவ்வளோ பெருசாக வெயிட் இல்லை. இந்த குக்கரை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக எல்லா இடங்களையும் வாங்கலாம். கிட்டத்தட்ட 2500 ரூபா போல் ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த கால்களை வந்து நான் இப்போ விரித்து காட்டுறேன். நார்மலாக இந்த குக்கரில் 10 கிலோ வெயிட்டான பொருளை வந்து நீங்கள் வைக்கணும். உதாரணத்துக்கு அரிசியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கறியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 10 கிலோ வெயிட் தாங்கக்கூடிய இந்த குக்கரை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ரைட். ஸோ இந்த குக்கரை வந்து எப்படி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது, இதை வந்து எப்படி பற்ற வைக்கிறது, இதுக்கு வந்து உண்மைக்குமே எங்களுக்கு ஒரு கேஸ் தேவை. சரியா? ஸோ அதுக்கும் இப்படியான கேஸ் பவர்னு பிராண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டின் ஒன்று காட்டுறேன். இந்த டின் வந்து 450 ரூபாய். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கலாம். இதில் ஒரு மூடி வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. அந்த மூடி வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண இப்படி ஒரு பின் இருக்குது. இந்த பின் மூலமாக இந்த பக்கம் இருக்க இந்த ஏரியாவுக்கு இதை வந்து ப்ளக் பண்ண பிறகு இந்த கேஸ் குக்கரை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போவோம். ஸோ இந்த ஃபோர்டபுள் இந்த கேம்பிங் அடுப்பு மூலமாக சின்னதாக ஒரு சமையல் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இனிமேல் கேம்பிங் ஹைக்கிங் போகிற நேரம் இப்படியான ஒரு குக்கரை கொண்டு போனால் உங்களுக்கு வந்து டீ ஊற்றி குடிக்கலாம், ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம், அது மாத்திரம் இல்லாமல் பிரெட் டோஸ்ட் பண்ணலாம், எக் போடலாம், இப்படியான சிறிய சிறிய சமையல்கள் செய்யலாம், பெரிய சமையல் கூட செய்யலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சிலிண்டர் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள் அல்லது 2 மணித்தியாலங்கள் கூட நீங்கள் வந்து இந்த சிலிண்டரை வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட அவசர நேரம், உங்களோட வீடுகளில் கேஸ் முடிஞ்சிட்டு அரவாசியில் உங்களோட சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்க நேரம் கேஸ் முடிஞ்ச பிறகு இந்த வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. சில நேரம் வந்து அரிசி வேகாமல் வெந்தும் வேகாமல் அப்படி நிற்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் அப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு அடுப்பு நீங்கள் வச்சுருந்தால் உங்களுக்கு ஈஸியான முறையில் கை கொடுக்கும். ரிலேஷன் வீட்டுக்கு வந்த நேரம் இப்படியான குக்கிங் செய்கிற நேரம் இப்படியாக நடந்தால் முகம் சுளிக்கிற நிலைமை எங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் நீங்களும் இப்படியான ஒரு சிலிண்டர் அல்லது இப்படியான ஒரு கேஸ் வாங்குங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் வீடியோக்கு போகலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம காட்டு பகுதிக்கு போக முடியாதனால என்னுடைய வீட்டு பெல்கனியில் இந்த அடுப்பு வந்து இப்படி பற்ற வைக்கிறது நான் உங்களை காட்டுறேன். இப்போ வந்து அடுப்பு நல்லா வெளிச்சமாக பிரகாசமாக பார்த்தது. இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் அந்த ரவுண்டை பிடிச்சி திருவினிங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான முறையில் வந்து அந்த நெருப்பை வந்து கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போது ஒரு சிறிய ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்கோம். அதில் நாங்கள் வந்து ஒரு முட்டை ஒம்லெட் ஒன்று நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், வளமையை போலவே தான் முட்டை போடுறது. ஸோ இந்த அடுப்பு எப்படி யூஸ் ஆகுது, இந்த அடுப்பில் ரிவ்யூவை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசிக்கொண்டிருக்கோம். ஸோ இப்படியான கேம்பிங் போகிற நேரத்தில் இப்படியான அடுப்புகள் நீங்கள் பேக்கில் போட்டு கொண்டு போகலாம். இப்படியான சிறிய பாத்திரங்கள் நீங்கள் கொண்டு போய் இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்பவும் ஈஸியாக இலகுவாக இருக்கும். உங்களுடைய மனதுக்கு பிடிச்சது போல் ஒரு சாப்பாடு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இலகுவான சாப்பாடுகள் இருக்குது, முட்டை அவிச்சு சாப்பிடலாம், முட்டை பொரியல், அதே நேரம் சாண்ட்விச், பிரெட், அது மாத்திரம் இல்லாமல் நூடுல்ஸ், டீ, காஃபி வேண்டிய மாதிரி இந்த அடுப்பை வச்சு நீங்கள் வந்து இந்த குக்கரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான முறையில் சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிட்டு உடனே இந்த அடுப்பை மடித்து எடுத்துகிட்டு இந்த கேஸ் கேனையும் நீங்கள் கலட்டி பத்திரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட பயணத்தை வந்து தொடரலாம். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அடுப்பை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணலாம். அதே நேரத்தில் சூப்பர் மார்க்கெட் வழியாகவும் நீங்கள் போனால் இந்த அடுப்பு எடுக்கலாம். அட்வென்ச்சர்ஸ்
பொருட்கள் விற்கிற கடைகள் நிறைய கொழும்பில் இருக்குது, இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த அடுப்பு தேவையாக இருந்தால் யாராவது தேவைப்பட்டவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை நான் வந்து அனுப்பிவிட ரெடியாக இருக்கேன். அப்படி இல்லைனா ஸ்கவுட்டர் ஜேசன் என்கின்ற ஃபேஸ்புக்குக்கு வந்து அதன் மூலமாகவும் நீங்கள் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த அடுப்பு எங்கே வாங்கலாம் எப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை முட்டை வந்து நல்லாவே பொறிஞ்சி வந்திருக்கு, அதை நாங்கள் வந்து சிறிய சிறிய துண்டுகளாக வந்து வறுத்து எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் மிளகாய் தூள், கட்டர்தூள், உப்பு போன்ற விஷயங்கள் நாங்கள் போடுவோம். இந்த நார்மலாகவே ஆம்லெட் செய்யுதுன்னு நான் வந்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு பிரெட் எடுத்துகிட்டு வந்து அது வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி அதுக்கு மேலால் அந்த செய்யப்பட்ட எங்களுடைய அந்த எக்கை வந்து அதுக்கு மேலால் தூவி விட போகிறேன். தூவி விட்ட பிறகு நான் வந்து எக் டோஸ்ட் பண்ண பிரெட்டை வந்து நாம் சாப்பிடலாம். ஸோ பார்த்திங்களா இருந்தால் ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு பயணத்தில் ஈஸியான முறையில் குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் இப்படியான ஒரு பிரெட் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த குக்கர் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.